ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூவில் சாமிக்கு அழகான மாலை கட்ட போகிறோம். 10 நிமிஷத்தில் ஈஸியான முறையில் ரெடி பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி பூ நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த கலர் வைத்து நம்ம கட்டி சாமிக்கு போட்டால் அழகாக இருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம ஒன் சைடாக தான் கட்ட போகிறோம். எப்படி கட்டலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நண்பர்கள் சகோதர சகோதரி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள நூலில் தான் கட்ட போகிறோம். உள்ள நூலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துங்க. ஒன் சைடு 1.5 மடம் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு 4 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சு விட்டுடுங்க. 3 இன்ச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எப்படி கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பு வந்து இப்படி கிள்ளி எடுத்துருங்க. கிள்ளி எடுத்துகிட்டு எப்படி நம்ம பூ கட்டுற போல தான் பாருங்கள். ஆனால் ஒன் சைடு தான் கட்ட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்படி ஒரு கீழே ஒரு முடிச்சு கொடுத்துட்டு மேலே ஒரு முடிச்சு போட்டு இப்படி கட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான மெத்தடு. இது போல் நீங்கள் சாமி கட்டி கொடுங்கன்னா அழகாக கட்டி போட்டுடலாம். பாருங்கள், நான் கட்டுறேன் பாருங்கள். ஆனால் வந்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சாமி கழுத்தில் போடுறதுக்கு முடிச்சு போடலாம். நெக்ஸ்ட்டு பூ நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், பூ எடுத்து இந்த காம்பு லைட்டாக கிள்ளிடுங்க. காம்பு கிள்ளிட்டு பாருங்கள். பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இது கீழே வந்து பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள், பொறுமையாக கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாமி கட்டுறதுக்கு அழகாக வரும். பாருங்கள், இப்படி கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பூ எடுத்து பாருங்கள், இப்படி எடுத்து பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள். நீங்கள் பொறுமையாகவே கட்டுங்க, வேகமாக கட்டாதீங்க. உங்களுக்கு வேகமாக கட்டிங்கன்னா வராது. பொறுமையாக கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூ எடுத்து பாருங்கள், காம்பு இப்படி கிள்ளிடுங்க. கிள்ளிட்டு பாருங்கள், இப்படி கீழே ஒரு ரவுண்டிங் கொடுத்து ஒன் சைடாகவே கட்டிட்டு வாங்க. சாமிக்கு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம குஞ்சம்லாம் வச்சு கட்ட போகிறோம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாமிக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான பூ வைத்து நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக கட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம எத்தனை பூ கட்டிருக்கோம், 1, 2, 3, 4 பூ தான் கட்டியிருக்கோம். எவ்வளோ அழகாக வச்சு பாருங்கள். ரெட்டையை மடித்து நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த திக்னஸில் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒத்தையில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெட்டையில் மடித்து கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீழே ஒரு முடிச்சு வச்சு பாருங்கள், இப்படி கட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் தான் நீங்கள் எல்லா பூவுமே வந்து நெருக்கி கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மாலை போல் வந்துடும். இப்போ ஒரு 20 பூ 10 பூ கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்து கிளியர் ஆகிடும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் இன்னொரு ஒன் சைடு வந்து 10 பூ 20 பூ கட்டிக்கணும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் தூரம் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து ஒன் சைடை நம்ம கட்டிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒன் சைடாக கட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் வந்து நம்ம டபுள் சைடு கட்டணும். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ஒரு ஒன் சைடு வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து ஒன் சைடு கட்டிட்டோம். இதே போல் இன்னொரு சைடு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், மாலை வந்து ரெண்டு சைடுமே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இதே மாதிரி ஒன் சைடு ஒன்று கட்டியிருக்கேன். இதே போல் இன்னொரு ஒன் சைடு ஒன்று கட்டியிருக்கேன் பாருங்கள். இதே போல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு இப்போ வந்து குஞ்சம் வந்து நம்ம வச்சு ரெடி பண்ண போகிறோம். குஞ்சம் வந்து எப்படி கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி உள்ள நூலில் எடுத்துங்க. உள்ள நூலில் வந்து ஒன் சைடு வந்து மடித்து வந்து இப்படி எடுத்துங்க. கொஞ்சம் தூரம் இப்படி எடுத்துங்க. ஒரு 3 மடிப்பாக மடிச்சுங்க. இந்த குஞ்சத்துக்கு மட்டும் 3 மடிப்பு இது மாதிரி எடுத்து மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்னஸாக இருக்கட்டும். மடிப்பு மடித்து நூல் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு எண்டில் வந்து ஒரு முடி வச்சுருங்க. நல்லா டைட்டாக வந்து ஒரு முடி வச்சுருங்க. அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் முடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து எப்பயும் மாலை கட்டுற மாதிரி தான் கட்ட போகிறோம். குஞ்சம் கட்டி போட்டிங்கன்னா மாலை பார்க்குறதுக்கு செம்பருத்தி பூ மாலை ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் நீங்கள் 1 பை 1 1 பை 1 மாலை சுற்றுற மாதிரி மேலே மேலே வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சுற்றி நீங்கள் போட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். குஞ்சம் வச்சு கட்டி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து குஞ்சம் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். இதே போல் நீங்கள் குஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குஞ்சத்தை ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் சைடு ஒன் சைடாக வச்சு கட்டினது வந்து நம்ம ரெண்டு பக்கம் வந்து இணைச்சிடணும். பாருங்கள், இது போல் இணைச்சி எடுத்துகிட்டு இப்போ குஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு முடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு முடி வச்சுருங்க, குஞ்சத்தையும் சேர்த்து ரெண்டு முடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முடிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு கட் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக நம்ம மாலை ரெடி பண்ணுறோம். செம்பருத்தி பூ மாலை ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமி கழுத்தில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் போட்டு கூட முடிஞ்சிக்கலாம், இல்லைனா நெருக்கி கூட முடிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ரெடி பண்ணி நீங்களும் டிஃப்ரெண்டான முறையில் ரெடி பண்ணி ஈஸியாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்தில் நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் சகோதரர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.